தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்திய அரசின் 2,500 ரூபாய் நோட்டுகளை மக்கள் பயன்படுத்த நேபாள அரசு திடீர் தடை விதித்துள்ளது. ஆனால் 100 ரூபாய் நோட்டுகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. ஏன் இந்த திடீர் முடிவு? கடந்த 2016 மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமல்படுத்திய போது நேபாளத்தில் கோடிக்கணக்கில் பழைய 1,500 ரூபாய் நோட்டுகள் தேங்கிவிட்டது. இதனை இதுவரை மத்திய அரசு நேபாள அரசிடம் இருந்து திரும்ப பெறவில்லையாம். இதனால் கடும் அதிருப்தியில் உள்ள நேபாள அரசு உயர்ந்த மதிப்புள்ள நோட்டுகளான ரூபாய் 2,500 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதித்துள்ளது. 100 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே பயன்படுத்தும்படி அறிவுறுத்தியுள்ளது. இந்த திடீர் அறிவிப்பால் இந்தியாவில் பணியாற்றும் நேபாளர்களும் நேபாளத்திற்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்களும் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாள அரசின் இந்த திடீர் தடைக்கு உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.